ஹே ஹாய் கைஸ், நீங்க எப்பவாவது இவெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கான், இவெல்லாம் செத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு புக் இருக்கு, அதுல ஒருத்தவங்களுடைய பேர் எழுதி அவங்க எப்படி சாகணும் அப்படின்றத எழுதுனீங்கன்னா அதே மாதிரி அவங்க செத்துருவாங்க. அப்படி ஒரு புக் இந்த படத்தோட ஹீரோக்கு கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு பயங்கரமா விளையாடுறாரு. ஆனா விளையாட்டு வினையாகும் இல்லையா? சோ அவரு விளையாடின விளையாட்டு அவரு உயிருக்கே வினையாடுது. இந்த வினையில இருந்து அவர் உயிர் தப்பிச்சாரா இல்லையான்ற கதையை சொன்ன கதை தான் டெத் நோட். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன். யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ ஸ்கூல்ல உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பயங்கரமா காத்தடிக்குது, புயல் வர மாதிரி இருக்கு. அப்ப வானத்துல இருந்து ஒரு புக் ஒன்று விழுது. அவரை எடுத்து பாக்குறாரு, அதுல டெத் நோட் அப்படின்றத போட்டிருக்கு. சரின்னு மழை அடிக்க ஆரம்பிக்குது, அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடி வரும்போது அந்த ஸ்கூல்ல ராகிங் பண்றதுக்குன்னு ரெண்டு பேர் பானுங்க, ரொம்ப மோசமானுங்க அவனுங்க. ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு இருக்கும் போது அதை ஒரு பொண்ணு தைரியமா தட்டி கேட்கும் போது அந்த பொண்ணையும் அவனுங்க கலாய்க்கிறானுங்க. இப்பதான் நம்ம ஹீரோ கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. சம்மடியே அடிச்சிடறானுங்க, அடிச்சு கீழே தள்ளிடுறானுங்க. ஆனா இவரு மேலதான் தப்பு வந்துருது, அதனால ஸ்கூல்ல இவருக்கு ஒரு வாரத்துக்கு டிடென்ஷன் கொடுத்துறாங்க. சோ அந்த கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த நோட் புக் எடுக்கிறாரு. அந்த நோட் புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. உள்ள ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸே வந்து இந்த நோட்ல யார் பேராச்சும் எழுதுனா அவங்க இறந்துடுவாங்கன்னு இருக்கும். செகண்ட் ரூல் வந்து நீங்க எழுத போறவங்களோட உண்மையான நேம் தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்களோட முகமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். அதுல ஒரு ஒரு பேஜா புரட்டுறாரு. ரூல்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட நேம்கள் அதுல ஆல்ரெடி எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேப்பர்கள் வந்து பிளாங்கா இருக்கு. இதை அவன் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே அதிருது, அங்க இருக்கிற சேர் எல்லாம் பறக்குது, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போதான் அங்க ஒரு உருவம் அப்படியே எழுந்திருக்குது. அதை பார்த்து இவன் பயந்து போயிடுறான். அவங்க இருந்து வெளியில ஓட ட்ரை பண்றான். இப்ப பயந்து போய் நீ கனவு கண்டுட்டு இருக்க, ஏந்திர ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவனையே அவன் சொல்லிட்டே இருக்கும் போது பின்னாடி அந்த உருவம் நின்று பேச ஆரம்பிக்குது. இது ஒரு டீமன், அந்த புக்கு கூடவே இருக்கும். இந்த புக்கு யார வச்சிருக்காங்களோ அவங்களோட சர்வன்ட் மாதிரியாது. வெறும் சாவு சம்பந்தப்பட்ட வேலைகளை மட்டும்தான் அதை பார்க்கும். அந்த புக்ல என்ன எழுதுறாங்களோ அதெல்லாம் பண்றதுதான் அதோட வேலை. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குது, அதை போய் எட்டிப்பார் அப்படின்றத சொல்லுது. பார்த்தா அந்த ராகிங் பண்ற பசங்க ஒரு பொண்ணை ராகிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களை என்ன பண்ணலான்றத நீயே டிசைட் பண்ணு, அவனோட பேர் இதுல எழுது, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ தயங்குறான். இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு கோவம் இருக்கும். அதனால என்ன பண்றா, அவனோட நேம் எழுதுறான். அவன் எப்படி சாவணும்ன்றத நினைக்கிறேன் போது தலைவடிச்சு சாவணுன்ற மாதிரி அவன் எழுதுறான். சோ இப்ப பாரு, வேடிக்கை பாரு அப்படின்னு போது அங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துல வர மாதிரி ஒரு சின்ன சீக்வன்ஸே நடக்குது. ஒரு பால் பட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அது மூலியமா ஒரு ஏணி வந்து இவன் மூஞ்சிலே அடிச்சு சதறி போய் சாவறான். அப்பதான் அந்த டீமன் என்ன சொல்லுதுன்னா, பரவாயில்லையே சூப்பரா பண்ணிட்டேன், இன்னும் இதை வச்சு நீ நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இன்கேஸ் உனக்கு பயமா இருந்ததுன்னா இந்த நோட்டை வந்து 7 நாளைக்கு நீ தொடவே தொடாத, நான் ஒரு புது ஓனரை தேர்ந்தெடுத்துப்பேன். மத்தபடி உனக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோன்றதை அந்த பேய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புது. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போற, அவங்க அப்பா கூட சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா ஒரு போலீஸ் டிடெக்டிவ், அவங்க அம்மா ஒருத்தன் கொண்டுட்டு இருப்பான். இருந்தாலும் அவரால் எதுவுமே பண்ண முடியாம இருந்திருக்கும். அதனால பயங்கரமா சண்டை போடுறான். அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு மேலே போறான். மேலே வந்து அந்த புக் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு, என்னடா இவ்வளோ ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேஜை புரட்டிகிட்டே இருக்கும்போது லாஸ்ட் பேஜில் வந்து இந்த ரியூக்கை நம்பாதீங்க, அது உங்களோட ஃப்ரெண்டு இல்லை அப்படின்றத போட்டிருக்கோம். பார்த்தா அந்த பேய் பேர் தான் ரியூ. அதை படிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த பேய் வந்துடுது. அவனோட பெட்லேயே உட்காந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்குது. இவனும் அந்த புக்கை பற்றின டவுட்லாம் கேட்குறான். ஒருத்தனை என்னால் கொல்ல முடியும்னா அவனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஒருத்தனை சாவதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு நம்ம அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரூல் 20 பற்றி சொல்லுது. ரூல் 28 படி ப்ராப்பராக இருக்கணும் நீ எழுதுறது. ஒருத்தன் பாத்ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவனை வந்து ஒரு சுறா கடிச்சு சாவடிக்கிற மாதிரி நீ நினைக்கக்கூடாது, அது நடக்காதுன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இந்த புக் எப்படி என்கிட்ட வந்தது, நீ தான் எனக்கு கொடுத்தி அப்படின்னு கேட்கும்போது இது நான்லாம் கொடுக்கல, என்னோட ப்ரீவியஸ் ஓனர் இறந்து போயிட்டாருன்னா இந்த புக்கை நான் யாருக்கு தரணுன்றத நான் டிசைட் பண்ண முடியும். சரி இப்போ இது எனக்கு வேணானா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு 7 நாளைக்கு நீ இதை தொடாத, இது நீ தொடாமல் இருந்தாலே நான் புது ஓனரை நானே தேர்ந்தெடுத்துப்பேன்றதை அது சொல்லுது. இப்போ உன் கையில் தான் இருக்கு, நீ என்ன வேணாலும் பண்ண அப்படின்னும் போது இப்போதான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவங்க அம்மாவை சாவடிச்சது ஒரு பெரிய கிரிமினல், அவன் ஜாலியாக வெளில தான் சுற்றிட்டு இருப்பான். அவன் சாகணும்னு சொல்லிட்டு இவன் எழுதுவான். அட் த சேம் டைம் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் அதே மாதிரி சாவான். இப்போ காலையில் அவங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அவங்க பையன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாரு. இந்த கர்மான்றது வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் இவன் செத்து போயிருக்கான், நீயும் சந்தோஷப்படு அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. இவனுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது, பின்னாடி அந்த பெயின் நின்று சிரிச்சிட்டு இருக்கு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, டக்குனு ஸ்கூலுக்கு உட்காந்துட்டு இந்த புக்கை பார்த்துட்ருக்கான். ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பொண்ணு வந்தது இல்லையா, அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் மியா, இவன் பேர் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த புக்கை பற்றி அந்த பொண்ணு கேட்கும்போது ஃபஸ்ட் இவன் தயங்குறான். ஆனால் சரி நான் ஓகே சொல்லுவேன், நீ நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா பின்னாடி அந்த ரியூக்கு வருது. ஆனால் என்னன்னா, இவன் கண்ணுக்கு மட்டும்தான் ரியூக் தெரியுது, பொண்ணுக்கு தெரியல. ஏன்னா இந்த புக்கோட கீப்பர் இவன் தான். இவன் பெர்மிஷனோட இந்த புக்கை யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் எழுதலாம். பட் அந்த ரியூக் இவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இவன் சொல்றதெல்லாம் இந்த பொண்ணு நம்பவே இல்லை. அதனால இந்த பொண்ணுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறான். பின்னாடி இருந்து அந்த பேய் தப்பு பண்ணுறடா தம்பி அப்படின்றத சொல்லிட்டே இருக்கு. என்னன்னா ஒரு லைவ் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த நியூஸில் வந்து ஒரு கடத்தல்
சொந்தக்காரர்கள் சில பேரை கடத்தி வச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தனோட நேமை வந்து அவங்க சொல்றாங்க. அவன் வந்து அந்த நேமை எழுதுறான். இவன் வந்து இந்த மாதிரி சாகணும், சல்யூட் அடிச்சுட்டு சாகணும்ன்ற மாதிரி இவன் எழுதும் போது அந்த கடத்தல்காரன் ஒரு ஹாஸ்டேஜ் கொலைதான்னு சொல்லிட்டு வெளியில வருவான். ஆனா இவன் புக்ல எழுதியிருக்கிற மாதிரியே சல்யூட் அடிப்பான். கொஞ்ச நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவன் செத்து போவான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகுது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இவன் என்ன சொல்றான்னா, இந்த புக்கை வச்சு நான் நிறைய நல்லது பண்ண போறேன், இந்த மாதிரி இந்த உலகத்துல எவ்வளவு கிரிமினல்ஸ்லாம் இருக்காங்க அவங்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன், இந்த உலகத்துக்கே ஒரு நல்லது பண்ண போறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் ஜாயின் பண்ணிக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இப்போ லவ்ஸாக மாறுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக விளாட்றாங்க. அங்கே இருக்கிறதுலேயே டாப் வாண்டட் லெவலில் இருக்க கிரிமினல்ஸ், சட்டத்துலேருந்து தப்பிச்சவங்க, ரேபிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த புக்கில் எழுதி எழுதி சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு டைமில் வந்து ஹீரோ என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு சாவறாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும், இவங்களோட சாவு வந்து கிரைமை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாவடிக்க போகிற ஒவ்வொருத்தரும் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிஃபிகேஷனை விட்டுட்டு சாவாங்க. அது கீரான்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு சாவாங்க. அதாவது கீரானா ஜாப்பனீஸில் கில்லர்னு அர்த்தம். ஸோ இந்த வரிசையில் ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் சாவறாங்க. எல்லாருடைய சாவிலையும் இந்த கீரான்ற வேர்டு இருக்கு. ஸோ அந்த அரசாங்கமே ஸ்தம்பிச்சு போது யார் இந்த கீரா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் வந்து கீரான்றது கடவுள் தான், இவங்க வந்து கிரைம் பண்ணுறவங்கள சாவடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கீரான்ற வேர்டு வந்து கடவுளாகவே தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே சாவடிச்சிருவாங்க. அப்போ தான் ஒரு கிளப்பில் பஞ்சாக நிறைய பேரை சாவடிப்பாங்க. இங்கே தான் ஒரு புது டிடெக்டிவ் ஒருத்தர் வர்றாரு. இவர் ஒரு யங் டிடெக்டிவ். இவருக்கு பேரே இல்லை, இவர் பேரே வந்து எல் தான். இவர் கவர்மெண்ட்டோட ஆள் கிடையாது, இவர் இண்டிவிஜுவலான ஒரு டிடெக்டிவ். இவர் கூடவே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார், அவர் பேர் வட்டாரி. இங்கே நம்ம ஹீரோவோட அப்பா அவரும் ஒரு டிடெக்டிவ் தானே, அவரும் வந்து இந்த கீரா கேஸை பற்றி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சிருப்பார். இப்போ இந்த எல் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது, இந்த மாதிரி உங்களோட ஹெல்ப் தேவை எனக்கு அப்படின்றத சொல்றாரு. ஸோ நம்ம ஹீரோட அப்பா வந்து எல்லாம் மீட் பண்றாரு. எல் வந்து என்ன சொல்றான்னா, இந்த கீரான்ற நேமை வச்சு எல்லாரும் ஜாப்பனீஸ்ன்னு நினைச்சு அங்கே தேடிட்டு இருக்காங்க, ஆனால் உங்க ஊர்ல தான் இருக்கான்றதை வந்து அவர் சொல்றாரு. எதை வச்சு சொல்றாருனா, அந்த பேங்க் ராபரி பண்ணவங்கள சாவடிச்சிருப்பான்ல, ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட கிரிமினல் டேட்டா பேஸை யாரோ ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நினைக்கிறது உண்மைனா இங்கே தான் இந்த கீரான்றவன் இருக்கான், இதை நம்ம கண்டுபிடிச்சாவனா அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. சரி ஓகே, நான் ஹெல்ப் பண்ணுறேன்றதை ஒத்துக்கிறாரு நம்ம ஹீரோட அப்பா. இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை காட்டுறா. இந்த கீரான்ற கடவுளுக்கு ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து இந்த பாவம் பண்ணுறவங்க, கிரைம் பண்ணுறவங்களோட பேரெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, சும்மா இங்கே இன்டர்நெட்டில் ஒரு பேர் வருதுன்றதுக்காக அவங்கள நம்ம சாவடிக்க முடியாது, அது ஒரு ரூமராக கூட இருக்கலான்றத சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு அப்படி சொல்லலை. இங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை நம்பி தான் போட்டிருக்காங்க, நம்ம தான் கடவுள், நம்ம தான் நம்ம வந்து அவங்கள அழிக்கணுன்றதை இந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ இந்த எல்என்ற டிடெக்டிவ் என்ன பண்ணுறாருன்னா, பப்ளிக்காக வந்து ரிப்போர்ட்டர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த கீரான்றது கடவுள்லாம் கிடையாது, இவன் ஒரு மனுஷன் தான், அவன் எப்படி கொலை பண்ணுறான்றது நமக்கு தெரியல, ஆனால் அதை நான் கண்டுபிடிப்பான், நீ ஒரு கோழடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாரு. முடிஞ்சால் நீ என்ன சாவடிச்சுக்கோ, இல்லைனா நான் உன்னை கண்டுபிடிப்பேன்ற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மாஸ்க் போட்டுட்டு இருப்பார், இவருக்கு பேரும் கிடையாது. இங்கே மேட்டர் என்னன்னா, இந்த புக்கோட ரூல் படி ஒருத்தரை சாவடிக்கணும்னா அவங்க பேர் தெரிஞ்சிருக்கணும், அவங்க உருவம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. இதை வந்து நம்ம ஹீரோட அப்பா கேட்குறாரு, எதனால இந்த மாதிரி நீங்கள் லைவாக சவால் விடுறீங்கன்னு கேட்கும்போது இந்த பேட்டர்னை சொல்கிறாரு. யாருன்னு தெரில அந்த கீரா, ஆனால் அவன் சாவடிக்கிறவங்களுக்கெல்லாம் பேர் தெரியும், நேம் தெரிஞ்சிருக்கு, அது எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது, நான் இன்னும் சாவலை, நான் உயிரோட தான் இருக்கேன், அவன் மேஜிக்கலாக எல்லாரும் கொலை பண்ணுறவனாக இருந்திருந்தானா இன்னத்துக்கு என்னை கொலை பண்ணியிருப்பான், இப்போ என் பேர் தெரியல, என்னோட முகம் தெரியல, அதனால தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன்றதை நினைக்கிறேன்றதை அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் லைவ்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். பின்னாடி ரியோக்கு நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்க, மாட்டினடா மாவன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட நைஸாக போட்டு வாங்குறாரு, யார் அந்த எல் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கே தெரியல, அவன் மூஞ்ச நான் பார்த்ததே இல்லைன்றத அவங்க அப்பா சொல்லிட்டே இருக்கும்போது, அடுத்த நாள் நம்ம ஹீரோவை நிறைய டிடெக்டிவ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியுது, அவங்க அப்பா வந்து நம்ம எல் கிட்ட சண்டை போறாரு, என் பையன் எதுக்கு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல பாரபட்சமே கிடையாது, இங்க இருக்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன், உங்களால டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களுக்கும் ஒரு ஃபாலோவர் இருக்காங்க, உங்க பையனாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், அவனுக்கும் ஒரு ஃபாலோவர் இருக்காங்கன்றத நம்ம எல் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அதனால நைஸா கேர்ள் ஃபிரெண்டை கூட்டினு ஒரு ஜெயிண்ட் வீல்ல ஒரு பார்க் மாதிரி இருக்கும், பெரிய ராட்னத்தில் உட்காந்துட்டு பேசுறாரு, இப்போ யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இவங்க பேரெல்லாம் எழுது, நம்ம சாவடிச்சிடலாம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு, நம்ம கிரிமினல்ஸை மட்டும் தான் சாவடிக்கணும், இந்த மாதிரி போலீஸ்லாம் சாவடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி இருந்து அந்த ரியூக் சொல்றது, இந்த பொண்ணு சொல்றது தான் கரெக்ட், எல்லாரும் சாவடிச்சிட்டு சாவடிச்சுன்னு சொல்லிட்டே இருக்கு, ஆனால் அவன் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இப்போ அந்த பொண்ணு அதே வந்து வற்புறுத்துனாலே இப்போ அவன் கத்துறான், இது ஏன் புக்கு, நான் தான் டிசைட் பண்ணுவேன்றது அவன் சொல்லும்போது அந்த பொண்ணு கோச்சிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் ஹீரோயினும் சேர்த்து நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குனு ஏஞ்சி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. சரி நீ உணவு விட்டுறான். அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்க நிறைய எஃபிஐ ஏஜென்ட் ஹார்ட் அட்டாக் சூசைட் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ செம்ம காண்டாகிறான், இது எல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ரியூக்கோட வேலை தான், அதுதான் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்குன்னு இப்போ ரியூ கிட்ட வந்து மிரட்டுறாரு. நான் எழுதுனா தான் நீ சாவடிக்கணும், நீ எல்லாம் சாவடிக்க கூடாதுன்னு போது, நீ இப்போ பிரச்சனையில் இருக்க, இது நடக்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்றத இந்த ரியூக் சொல்லுது. இவன் என்ன சொல்றானா, உன் பேர் எழுதி நான் உன்னையும் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, என் பேர் ரியூக் தான்ன்றது உனக்கு தெரியுமா அப்படின்றது அந்த
பேய் கேட்கும் போது இவன் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில இப்போ நம்ம ஹீரோட அப்பா செம்ம கடுப்பாயிட்டாரு எஃபிஐ ஏஜென்ட்ல இறந்ததுனால. இப்போ அவர் சவால் வர்றாரு கீரா கிட்ட, நீ முடிஞ்சா என்ன சாவடிச்சுக்கோ, நான் ஒன்றும் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறானா, உங்கள் அப்பாவையும் சாவடிச்சிடலாம், இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா எல்லாரையும் கொல்லணும் முதல்ல எழுது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான். அது பெரிய தப்பு, எங்கள் அப்பாவை நான் எப்படி சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கான். இப்போ எல்லுக்கு வந்து ஹீரோட அப்பா மேலே டவுட் வருது, ஏன்னா அவர் இன்னும் சாகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து மீட் பண்ணுறான் அந்த எல்லு. என்னமோ பேசி போட்டு வாங்க ட்ரை பண்ணுறான், ஆனால் நம்ம ஹீரோ உஷாராக இருக்கிறதுனால, ஆனால் நமக்கு எல்லுக்கு தெரிஞ்சிருது இவன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேணும்னே என்ன பண்ணுறான்னா மாஸ்க் அவுத்து மூஞ்ச காட்டுறாரு. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரா, வீட்டுக்கு வந்து பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சாரி கேட்குறா, அவங்க அப்பாவை நான் கொல்லணும்னு சொல்லியிருக்கக்கூடாது, ஐ எம் வெரி சாரி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதுலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சேன் அப்படின்றத அவர் சொல்கிறா. சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஒரு பக்காவான ஒரு பிளான் போடுறாரு. இந்த எல்லோட மூஞ்சி தெரிஞ்சிடுச்சு, உண்மையான நேம் தெரியல, ஸோ அந்த நேம் கண்டுபிடிச்சிடணும்னா இவனை கொண்டுடலாம், இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடும்ன்றத யோசிக்கிறாரு. அதனால அந்த புக்கில் பிரில்லியண்டாக ஒரு விஷயத்தை எழுதுறாரு. அந்த கூடவே இருக்கிறாரில் அசிஸ்டன்ட் வட்டாரி, அடுத்த ரெண்டு நாளைக்கு இந்த வட்டாரி வந்து இந்த எல்லோட நேமை கண்டுபிடிச்சி இந்த நம்பருக்கு கால் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அவர் செத்துணுன்றத எழுதுறான். அந்த நம்பர் நம்ம ஹீரோட நம்பர் தான். அதுபடி நம்ம வட்டாரி வந்து அவரோட உண்மையான நேமை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறமா இவர் இறந்துடுவார். ஸோ இன்வெஸ்டிகேஷனில் எந்த லூப் போலும் இருக்காது, நம்ம தப்பிச்சலான்றது தான் நம்ம ஹீரோட பிளான். பட் ஹீரோ இன்னொரு பிளான் வச்சிருக்காரு. அது என்னன்னா, இவரை நம்ம சாவடிக்க போகிறது கிடையாது, இதில் ஒரு ரூல் இருக்குது, அது என்னன்னா, இந்த புக்கில் இருக்க ஒரு பேஜை நம்ம எரிச்சோன்னா அதில் இருக்கிறவங்க வந்து சாகாமல் தப்பிக்கலாம் அப்படின்றத ஹீரோ சொல்லும் போது, பின்னாடி இருந்து ரியூக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு நேம் தான் அப்படி எரிக்க முடியும், நிறைய நேம் எரிக்க முடியாதுன்றத சொல்லுது. இவன் எழுதின மாதிரியே அந்த வட்டாரி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. அவன் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி, எனக்கு அந்த நேம் தெரியாது, அவன் ஒரு அனாத ஆசிரமத்தில் வளர்ந்தான், அங்கே தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அங்கே போனால் தான் நேம் தெரியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அங்கே போயிட்டு நீ ரெண்டு நாளுக்குள்ளே எனக்கு எல்லா டீட்டெயிலையும் தரணும் அப்படின்னும் போது, உடனே அவர் வந்து ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அங்கே கிளம்பி போயிடுறாரு வட்டாரி. இப்போ வட்டாரி காணாமல் போனதுனால நம்ம எல் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு, கோவப்படுறாரு, அவருக்கு தெரிஞ்சிட்டு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோட வீட்டுக்கே வந்து வாரண்டோட வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி கத்துறாரு. அதனால அவங்க அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறார், ஏன் எதற்கே என் பையனை கத்துறியா அப்படின்னும் போது, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை உனக்குன்னு சொல்லும் போது, இந்த வீடியோ சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது அவனுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இப்போ அந்த ரியூக்கு வந்து சிரிக்குது, நீ மட்டும் இந்த கேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போனீங்கன்னா 7 நாளில் நான் வேற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துருவேன், அவன் கொலை பண்ண போகிற முதல் ஆள் நீயாக தான் இருப்பேன்றதை அது சொல்லி சிரிக்குது. இப்போ அந்த வீடியோ சர்ச் பண்ணும்போது அந்த புக்கு கிடச்சிருக்காது. காரணம் என்னன்னா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கிருந்து போகும்போது அந்த புக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா, அவள் சொல்லுவா என்கிட்ட தான் புக் இருக்கு அப்படின்றத. இப்போ நம்ம எல் வந்து என்ன பண்றாரு, நம்ம ஹீரோவை பயங்கரமா ஃபாலோ பண்ண வைக்கிறாரு ஆள. ஸோ இவங்கலாம் வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டிக்கு போறாங்க, அங்கே தான் மீட் பண்றாங்க ஹீரோவும் ஹீரோயினும். ஸோ இப்படியே பேசிட்டே இருக்கும்போது இப்போதான் வந்து அந்த வட்டாரி வந்து ரெண்டு நாள் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு சாவாருன்னு சொன்னாங்களே அந்த இன்சிடென்ட். ஸோ இவன் நைட்டு 8 மணிக்குள்ள அந்த பேப்பரை எரிக்கணும், இல்லைன்னா வட்டாரி வந்து செத்துருவாரு. ஸோ வட்டாரி வந்து அங்கே கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, ஆல்மோஸ்ட் உள்ள போயிட்டாரு, நம்ம எல்லோட நேம் எடுக்கிறதுக்காக போயிட்டாரு. இன்னும் 2-3 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ ஹீரோ கேட்குறான், அவரோட பேர் என்ன, பேர் என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் கண்டே பிடிக்கல. சரி ஓகே, இந்த பேப்பரை எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தேர்றான். பார்த்தா அந்த பேப்பர் கிழிஞ்சு போயிருக்கு. அந்த பேப்பர் காணும், இவன் செம்ம காண்டாகிறோம், ஐயோ தேவையில்லாமல் இப்போ ஒருத்தர் சாவ போகிறாருன்னு நினைக்கிறான். அதே மாதிரி அந்த நேமை சொல்றதுக்கு முன்னாடி அவர் செத்துறாரு. இப்போ ரியூக்கை பிடிச்சி செம்ம கற்றுக்கத்துறான், என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் ரியூக் சொல்லுது, இதை நான் பண்ணலை, உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்றத சொல்லும் போது செம்ம காண்டாயிறான். இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு கத்துறான், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, உனக்கு இந்த புக்கை சரியாகவே யூஸ் பண்ண தெரியல, தேவையில்லாத பிரச்சனை இல்லை, மாட்டிக்க பார்க்குற, எங்கள் உயிர் போகிறதெல்லாம் மேட்டர் இல்லை, நம்ம தப்பிக்கிறது தான் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறா. இன்னைக்கு 12 மணிக்கு நீயா வந்து இந்த புக்கை என் பேரில் மாற்றி விடணும், இல்லைனா நீ இறந்துருவேன்றதை அந்த புக்கில் எழுதியிருக்கேன் அப்படின்றத அவர் சொல்கிறா. ஹீரோ ஷாக் ஆயிடறான். இந்த போலீஸ் எல்லாம் சூசைட் பண்ணி செத்தாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், ஒரு பேஜை கழிச்சு அந்த பேஜில் இதெல்லாம் அவன் தான் எழுதியிருப்பா, ஒழுங்காக என் புக்கை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்றத சொல்லும் போது, இப்போ நம்ம ஹீரோ போகிறான், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கரமாக யோசிக்கிறான், அப்போ தான் அந்த புக்கில் ஏதோ எழுதுறான். இங்கே எதுவுமே வேலைக்கு ஆகாதனால இந்த எல் என்ன பண்ணுறான்னா, போலீஸ் வண்டியை துப்பாக்கி எல்லாமே எடுத்துகிட்டு இவனை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாரு இந்த எல். ஸோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே மெசேஜ் பண்ணுறான் நம்ம ஹீரோயினுக்கு, என்ன சொல்கிறான்னா, அந்த பெரிய ராட்னோ இருந்ததில் ஜெயிண்ட் ஃபீல் அங்கே வந்துரு அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அங்கே கிளம்புறாங்க. ஸோ இவனும் எல் கிட்டேருந்து தப்பிச்சு அடிச்சு பிடிச்சி அங்கே ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம எல் கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். பட் ஆனால் பின்னாடி இருந்து ஒருத்தன் எல் அடிச்சு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறான். ஏன்னா அந்த கீரான்ற பேருக்கு வந்து பயங்கர மரியாதை இருக்கும், மக்கள் எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இந்த எல்ன்றவன் பைத்தியக்காரன், ஏதோ ஒரு பையனை சின்ன பையனை துரத்திட்டு இருக்கான்றதே தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோட அப்பாவும் வந்து கேஸ் மாதிரி போட்டுருவாரு, இந்த இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ தப்பிச்சு அந்த ஜெயின் வீலுக்கு போயிடறான். நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த ராட்னத்தில் மேலே போயிடுறான். கீழே ஃபுல்லாக போலீஸாக இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் வராரு. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது உண்மை தானே, நீ என்ன லவ் பண்ணுற தானே, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம விட்டுடலாம், அந்த புக்கையும் தூக்கி போட்டுடலாம் அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த புக்கை வெடுக்குன்னு பிடுங்கிக்குது. அப்போ தான் அவன் ஷாக் ஆயிடுறான்.
ஏன்னா நம்ம ஹீரோ என்ன எழுதியிருப்பார் தெரியுமா, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு உண்மையாக லவ் இல்லை, அந்த புக்கு தான் முக்கியம் அப்படின்னா அந்த பொண்ணு இறந்துருவான்றதை வந்து அவர் எழுதியிருப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த ராட்டனம் உடையுது. கீழே நின்றுன்னு அந்த ரியூக் தான் இதெல்லாம் அந்த உடைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கு. ஸோ அவன் எழுதுன மாதிரியே அந்த பொண்ணு அந்த புக்குக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டிருப்பா, அதனால அவள் கீழே விழுந்து சாவரா, இவன் பக்கத்திலே தண்ணியில் விழுறான். இந்த புக்கும் மேலேருந்து கீழே விழும், அப்போ அதில் இருந்த பேப்பர், இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து 12 மணிக்கு இறந்துருவான்னு போட்டிருக்கோம் தெரியுமா, அந்த பேப்பர், அந்த பேப்பர் மட்டும் தனியாக வந்து ஒரு நெருப்பில் வந்து அழியுது. இதை எல் பார்க்குறாரு, அந்த பேப்பரில் இருக்குதையும் படிக்கிறாரு, இந்த மாதிரி இந்த பையன் 12 மணிக்கு செத்துருவான்றதையும் அந்த பேப்பர் எரிதையும் பார்க்குறாரு. இந்த புக்கு தண்ணியில் விழுந்துடுது. கொஞ்ச நேரம் பொறுத்து தண்ணியிலேருந்து அதை யாரையோ எடுக்கிறாங்க, அதை காட்டுறாங்க நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேஸில் வந்து பயங்கரமான ஒரு திருப்பம் வருது. என்னென்னா, எல்லாரும் நம்ம எல்லை வந்து பைத்தியம்னு சொல்கிறாங்க, நீ ஏதோ வந்து இந்த பையன் தான் கொண்டுட்டுருக்கான்னு சொல்லிட்டுருக்க, ஆனால் இவன் ஹாஸ்பிட்டலில் 3 நாளாக கோமால இருக்கான், இன்னும் கொலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, அதனால் இந்த பையன் வந்து ஒரு நிரபராதி, நீங்கள் ஒரு லூஸ் முதல்ல கிளம்புங்க, இண்டிவிஜுவலாக வந்து டிடெக்டிவ் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்களை குழப்பாதீங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. இந்த எல் பயங்கரமாக குழம்பி போயிடுறாரு, சரி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ரைவேட் பிளேனில் கிளம்பலான்னு பிளான் போட்டிட்ருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சேருது, குழப்பமா இருக்குல்ல, இப்ப ரிவீல் பண்றேன் பாருங்க. நம்ம ஹீரோயினா அந்த ஜெயின்ட் வீலுக்கு வர வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் புக்ல ஒரு விஷயத்தை எழுதியிருப்பான். அவன் 2 கிரிமினல சூஸ் பண்ணியிருப்பான். ஒருத்தர் வந்து டாக்டர், அவர் வந்து வர பேஷண்ட்டை வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்றவர். அவருக்கு என்ன எழுதி வச்சிருப்பானா, இந்த மாதிரி இவன் தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறமா அவர் அந்த இடத்துக்கு வந்து அவரை உயிரை காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு 2 நாளைக்கு கோமால இருக்கிற மாதிரி மருந்து கொடுத்துட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கணும்ன்றது எழுதியிருப்பான். 2வது, குழந்தைங்களை ரேப் பண்ற ரேபிஸ்ட். அவனுக்கு என்ன எழுதியிருப்பார்னா, அந்த தண்ணியில விழுந்த புக்கை இவன் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி 2 நாளைக்கு ஒரே கிரிமினல்ஸா அந்த புக்ல எழுதி அந்த கிரிமினல்களை சாவடிக்கணும். அந்த 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு இந்த புக்கை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவனையும் சூசைட் பண்ணிக்கணும்ன்றத எழுதி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவன் அந்த ராட்டினத்திலிருந்து விழும்போது இவன் வந்து நைட்டு 12 மணிக்கு சாவணும்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கோம் தெரியுமா, அந்த பேப்பர் மட்டும் தனியா பிச்சு நெருப்புல விழுந்து அழியணும்ன்றது முதல் கொண்டு அவன் எழுதி வச்சிருப்பான். என்ன கிளவரில், இப்போ நம்ம எல்லாம் காட்டுறாங்க, அவருக்கு ஒன்றுமே புரியல, எப்படி நம்ம இதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி கேட்குறாங்க. அந்த பையன் வீட்டில் எந்த புக்கும் கிடைக்கல, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் ஏதாவது புக்கு கிடச்சதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்றத அவங்க சொல்லும் போது டக்குன்னு ஃப்ளைட்டை நிப்பாட்டிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே உடச்சி எல்லாத்தையும் தேடுறாரு. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பேப்பர் இருந்தது இல்லையா, அந்த வட்டாரியையும் அந்த எஃபிஐ ஏஜென்ட்டும் சாவடிச்சா தெரியுமா, பேப்பரை கிழிச்சு அந்த பேப்பரை வந்து நம்ம எல் கண்டுபிடிக்கிறாரு. அதில் நம்ம எல் ஏதோ எழுதுறதுக்காக போகிற இங்க ஹாஸ்பிடல்ல நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ரியூக் சிரிக்குது. அப்படியே கதையை முடிக்கிறாங்க. சம ட்விஸ்ட்ல கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கதையை உங்களுக்காக தேடி கண்டுபிடிக்கிறதுல. கண்டிப்பா நிறைய டவுட் வரும், ஒரு 2-3 தடவை பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். சோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம்.